பொன்னியின் செல்வன் படத்தோட அஃபீஷியல் டே ஒன் கலெக்ஷன் 80 கோடி கலெக்டாக இருக்கிறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் தியேட்டரில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள்லே டாப் 3 பொசிஷனில் பொன்னியின் செல்வன் படம் டே ஒன் கலெக்ஷனில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கு. நடிகர் சிவகார்த்திகனோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று பிரின்ஸ் படத்தோட புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படக்குழுவினர் ரீசெண்டாக இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சுட்டுதா தெரிவிச்சிருக்காங்க. இன்னும 20 நாளில் பிரின்ஸ் படம் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது. தீபாவளியை முன்னிட்டு தமிழ் மற்றும் தெலுங்கில் சிவகார்த்திகனோட பிரின்ஸ் படம் வெளியாகிறதா இருக்குது. விஷாலோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று மார்க் ஆண்டனி படத்தோட புது ஷெடியூல் இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நானியோட அப்கமிங்கான படம் தசரா. தசரா படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் 3 வெளியாக இருக்கிறதா இன்றைக்கி அஃபீஷியலாக ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தசரா மூவி ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த படம் வெளியிட்டாங்கன்னா தமிழையும் வெளியிடுவாங்க. மலையாள ஆக்டர் துல்கர் சல்மானோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று கிங் ஆஃப் கோத்தா. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி துல்கர் சல்மானுக்கு பேராக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஷாலோட அப்கமிங்கான மூவியான லத்தி படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் 5 வெளியாகிறதா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் இன்னும் அறிவிக்கலை. இந்த படம் அக்டோபர் மந்த் இல்லைனா நவம்பர் மந்தில் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட பொது பாடல் அக்டோபர் 5 வெளியிட இருக்கிறதா அஃபீஷியலாக ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.